தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. குவைத் நாட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் பலியானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமரன் தருகிறார். வணக்கம் வீரகுமரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். குவைத் நாட்டில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமானோர் தீயில் கருகி உயிரிழந்ததாக கிடைத்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக வந்துள்ள தகவல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் பல ஆண்டுகளாக குவைத் நாட்டில் தங்கி சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஏற்பட்ட குவைத் நாட்டில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து கட்டிடத்தில் அவர் தங்கியிருந்ததாகவும், அந்த விபத்தில் அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்த தகவல், தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி விழுந்ததாக அங்கிருந்து வரும் தகவல் வந்துள்ளது. இந்த தகவலை அவருடன் பணியாற்றி வருகிற ஒரு அவரது உறவினர், அவரது சொந்த ஊரான தென்னனூர் மற்றும் அவரது மனைவி குருவமார் மற்றும் சரவணகுமாருக்கு தகவல் அளித்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் வந்து இந்த தகவல் உறுதியானால் இந்திய வெளியுறவுத்துறை உடனடியாக விசாரணை நடத்தி அவர் இறந்திருந்தால் அவரது உடலை விரைந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கும் அவருக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் அவர் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் அவர் திடீரென்று உயிரிழந்த சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஒரு ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.